தமிழ் படம் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொன்றால் பாவம் படத்தோட ரிவ்யூ. கொன்றால் பாவம் டாக்டர் தயால் பத்மநாபனுடைய இயக்கத்தில் வரலட்சுமி சரத்குமார், சந்தோஷ் பிரதாப் அண்ட் ஈஸ்வரி ராவ் அண்ட் சார்லி இவங்களை தாண்டி ஒரு சிலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்தில் ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய ஆ கர்ல ராத்திரி அப்படின்ற படத்துடைய ரீமேக் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய டேரக்டர் தான் வந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த ஒரு படத்தை தெலுங்குலையும் வந்து எடுத்திருந்தார். ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லையும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமா அதை தமிழில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய டைரக்டர் வந்து ஒரு தமிழனாக இருந்து கிட்டத்தட்ட 18 படங்கள் வந்து கன்னடத்தில் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வராரு அப்படின் போது இவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இந்த படத்தில் மூலியமாக இருக்குது அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 வருஷம் தர்மபுரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ரொம்ப ஏழ்மையில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அவர் வந்து அந்த ஃபேமிலியோட கொஞ்சம் பேச பழகி ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பர்சன் வந்து ரொம்பவே வசதியான பர்சன் அப்படின்னு தெரிய வருது. அதாவது இந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய வரலட்சுமி அவங்க பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணி அந்த நகையில் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றத படத்துடைய கதை. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய டேரக்டர் ரொம்பவே அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும். பிகாஸ் இந்த ஒரு படத்தை ஆல்ரெடி நான் கன்னடத்தில் பார்த்துருந்தேன், ஆனால் கன்னடத்தில் விட தமிழில் சூப்பர் பெட்டராக பர்ஃபார்மன்ஸோடு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய வரலட்சுமி சரத்குமார் இன்னமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தெரியுமா? ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ரோல் கொடுத்தாலுமே ஈஸியாக வந்து பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றது அவங்களுடைய கேரக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா அப்படி அசால்ட்டாக வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி சந்தோஷ் வந்து பார்த்திங்கன்னா கதைக்கு என்ன தேவையோ ஒரு சட்டில்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து படம் முழுக்கவே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஈஸ்வரி ராவ் தான் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை காட்டணும். ஏன்னா வந்து பையனை இழந்த ஒரு அம்மாவாகவும் ஒரு பொண்ணை வந்து பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு அம்மாவாகவும் அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு சஃபர் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நினைக்கக்கூடிய அம்மாவாகவும் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க தவிக்கிற விதமும் சரி, இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் வந்து ஈஸ்வரி ராவ் வந்து பயங்கரமாக வந்து கேரி பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்லி அவர்கள் இந்த கதைக்கு என்ன தேவையோ ஒரு அப்பாவா என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமோ அதை வந்து டீசெண்டாகவே கொடுத்துருக்காரு. அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து சந்தோஷுடைய இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக ஆரம்பிக்கும். அண்ட் செகண்ட் ஆஃப்குள்ளே போகும்போது அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியை வந்து ரொம்பவே அழகாக பில்ட் பண்ணி ஒரு எங்கேஜிங்காக வந்து கொண்டு போன விஷயம் தான் வந்து இது செகண்ட் ஆஃபில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் டெக்னிக்கலி படம் வந்து செம்ம ஸ்ட்ராங். ஃபஸ்ட்டு வந்து சொல்லி ஆகணும், சாம்சியஸ் வாரத்துக்கு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தாலுமே ஒவ்வொரு படத்திலும் ஒரு வித்தியாசமான மியூசிக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு ஹாரர் யூஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப ஸ்லோ டவுனில் பயங்கரமான ஒரு ஹாரர் ஒன்று ப்ளே பண்ணியிருப்பார். மனுஷன் எங்கேருந்தால் எடுத்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தது. அண்ட் சில்லியனுடைய சினிமாட்டோகிராஃபிஸ் டூ குட். அண்ட் முக்கியமாக செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய நைட் போர்ஷன்ஸ் ஏன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து செகண்ட் ஆஃபில் அந்த வீட்டு சுற்றி தான் நடக்குது அப்படின்னும் போது அதை ரொம்ப அழகாக காட்டணும் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து சிலியன் அவர்கள் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துடைய எடிட்டிங் கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து டீசெண்டாக எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கமிங் பேக் டு த டிரெக்டர் தயாலன், மனுஷன் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு மூணு லாங்குவேஜில் படம் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுவும் மூணு லாங்குவேஜ்லையும் அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சிங் வந்து ரொம்பவே அழகாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து இந்த படத்தின் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்றது படம் பார்க்கும்போது தெரியுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஓவராலாக கொன்றால் பாவம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடைசி அந்த படத்துடைய எண்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு எண்ட் போர்ஷன் வரும், அதை நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வீங்க. அண்ட் முக்கியமாக படத்தில் சொல்ல வந்திருக்கக்கூடிய மெயின் பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசை மனுஷனை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்தை பண்ண வைக்கும் அப்படின்றத வந்து பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கதைகள் தமிழ் சினிமாக்கு இன்னும் அதிகமாக தேவை. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கூட மெம்பர்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் படம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.